இப்போ சாய் வசந்த் டைரக்ஷனில் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பப்பட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கின சிவரஞ்சினியும் சில பெண்களும் அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியை இப்போ சோனிலியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லிக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ் எல்லாமே எங்களுடைய சில வரும். சரி, படத்தோட உள்ளே சிவரேண்டி பார்க்கலாம். திருமணமான மூன்று பெண்கள், அந்த மூன்று பெண்களும் திருமணத்துக்கு அப்புறம் சந்திக்கிற சில பிரச்சனைகள், அவங்களோட வாழ்க்கை முறை தான் இந்த படத்தோட உள்ளே சரி. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் அசோகமித்திரன், ஆதவன், ஜெயமோகன் இவங்களோட சிறுகதைகளை மையமாச்சு தான் இந்த ஆந்தாலஜி மூவியை பண்ணியிருக்காங்க. படத்தில் முதல் ஸ்டோரியான சரஸ்வதி அப்படிங்கிற ஸ்டோரியில் சரஸ்வதி கேரக்டரில் காளிஸ்வரி பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டோரியான தேவகி அப்படிங்கிற ஸ்டோரியில் தேவகி கேரக்டரில் பார்வதி பண்ணியிருப்பாங்க. மூணாவது ஸ்டோரியான சிவரஞ்சினி அப்படிங்கிற ஸ்டோரியில் சிவரஞ்சினி கேரக்டரில் லட்சுமி பிரியா பண்ணியிருப்பாங்க. சரி, படத்தில் பாசிட்டிவ்ஸ் என்ன நெட்டி பார்க்கலாம். படத்தில் ஸ்டோரியை பொறுத்திருக்கும் ஒரு மூன்று சிறுகதைகளை மயமாச்சு எடுக்கப்பட்ட ஒரு உமன் சென்ட்ரிக் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்காம தான் காமிச்சிருப்பாங்க. மொத்தம் ஒரு மூணு காலகட்டத்தை காமிச்சிருப்பாங்க. 80s காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் 1995 காமிச்சிருப்பாங்க, 2007 இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. இந்த மூணு காலகட்டத்திலே சரி, திருமணத்துக்கு அப்புறம் பெண்களோட நிலைமை கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரியாலிட்டி கலந்து காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காமிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். இத்தனி படத்தில் ஸ்க்ரீன் பிளே இருந்து முக்கியமான விஷயம் சினிமா தனம எந்த ஒரு சீக்வன்ஸுமே இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டி கலந்து அந்த பெண்களோட எமோஷனை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பார் டைரக்டர். ரொம்ப யதார்த்தமாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பார். அதே மாதிரி படத்தில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கேஸ்டிங்கை சொல்லலாம். அந்த மூணு கேரக்டர்ஸுமே அந்தந்த கேரக்டர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது எல்லாருமே சரி, பார்வதியாக இருக்கட்டும், இல்லை காளீஸ்வரியாக இருக்கட்டும், இல்லை லட்சுமி பிரியாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணிப்பாங்க. படத்தில் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மியூசிக்கை சொல்லலாம். மியூசிக் பொறுத்தவரை இளையராஜோட மியூசிக், மியூசிக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படத்தில் பல இடங்களில் இருக்காது, ஒரு சில இடங்கள் தான் மியூசிக்கே இருக்கும். அந்த ஒரு சில இடங்களில் வந்தாலும் மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை தாண்டி படத்தோட சினிமாட்டோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படம் வரலாம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ட்ராமா டைப் மூவிலாம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஆடியன்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி கமர்ஷியல் மூவிலாம் பிடிக்குன்னு சொல்கிற ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதேமாதிரி அடல் போஷன் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் யாரும் பார்க்கலாம்.